ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். என்னோடய தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பூக்களும் சரி, மூலிகைகளும் சரி, எனக்கு எப்படி டெய்லி டெய்லி ஒரு பாடங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோ அந்த மாதிரி என்னோடய தோட்டத்தில் இருக்கிற அரிய வகை மூலிகைகள், பூக்கள், இலைகள் இவையெல்லாம் வச்சு நான் தயாரிக்கிற ஹேர் ஆயில், மூலிகை எண்ணெய் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் கொடுத்தது. நான் அந்த வீடியோக்காக இதெல்லாம் நான் சொல்லவே வரல. ஒரு 15 இயர்ஸாகவே லாக்டவுன் வரைக்குமே, அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இது தான் என்னோடய ஹேர் ஸ்டைல். ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்தளவுக்கு ஹேர் க்ரோத்து நல்லாவே இருக்குது. இது என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஏஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து எப்படி கம்மி தான் ஆகும். அஸ்க்கு பிஸ்கு அதுக்காக வந்து ஏஜ்லாம் நான் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 24 வயசில் ஒரு பையன் இருக்கான், மற்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். செகண்ட் வேக்சினேஷன் நான் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பலருக்கும் பல மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. எனக்கு என்னாச்சுன்னா கேள்விப்பட்டதே இல்லை, யார்கிட்டையுமே அதை கேள்விப்படலை. சிவியர் ஹேர் லாஸ், சொட்டையாக ஆயிடுச்சுங்க. எவ்வளோதான் முடி, அவ்வளோதான் நம்ம இனி வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்ட்டு எனக்கு என்ன பண்ணுறனே தெரில. தயவு செஞ்சு ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா, உனக்கு உசுறு முக்கியமா முக்கியமா அப்படின்னு பதில் வந்துச்சு. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாமே கொத்து கொத்தாக இறந்துட்டு இருந்தாங்க. இந்த டைமில் போய் எனக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னா அப்புறம் யாருக்கு தான் டென்ஷன் வராது. அதுக்காகத்தான் இது இப்படியே விட்ட கதைக்காகாது அப்படின்ட்டு நானாக வந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு டைம் என்ன காய்ச்சும் போதும், ஒவ்வொரு புதுசு புதுசாக ஒரு ஹெர்பல் பூ எடுத்து எடுத்து காய்ச்சும் போதும் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் எனக்கு கிடச்சிது. இது வந்து எப்படி உனக்கு எப்படி எப்படி சீக்கிரம் முடி வந்துச்சு அப்படின்னு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க தான் எனக்கு வந்து மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. புதுசு புதுசாக ஹெர்பல்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து எடுத்து நம்ம என்ன காய்ச்சணும் அப்படின்ட்டு நான் எல்லாத்துக்கும் கொடுத்துமே அவங்ககிட்டருந்துமே ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. வாங்க அந்த மேஜிக்கல் ஹேர் ஆயில் ஃப்ரெஷ் மூலிகைகள் வச்சு நான் தயாரிக்கிறது எப்படி, என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் Part 1 வீடியோ இருக்கிறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடையில் வாங்குகிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம். இது நிறையா இன்னும் 2-3 கடையில் வாங்கணும், ஆனால் ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். 1/2 கிலோ வெந்தயம், 100 கிராம் கருஞ்சீரகம், 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு. இது முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம். உப்பை வெந்தயம் கருஞ்சீரகம் நல்லா ஊறிடுச்சு. 1/4 கிலோ பெரிய நெல்லிக்காய், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 15 வகையான ஃப்ரெஷ் ஹெர்பல்ஸ், பூக்கள், இலைகள் இது எல்லாமே கார்டன்லேருந்து எடுத்தது, கூட வந்து வெட்டி வேர். டீட்டெயிலாக என்னென்னு பார்த்துடலாமா. வெட்டி வேர் ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ நான் போட்டிருப்பேன், அதில் இவ்வளோ இருக்கான இவ்வளோ போட போகிறதுல. இது வந்து 2-3 நாளாக கலெக்ட் பண்ணது கொஞ்சம் எல்லாம் டல்லாக இருக்கும். நேம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பொடுதலை, பிரம்மபழுக்கை, மகிழம்பூவோட இலைகள் பூக்கள், மனோரஞ்சிதத்தோட இலைகள் பூக்கள், செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, டீ ட்ரீ இலைகள், அவுரி இலை, வேரிகேட் கற்பூரவல்லி, கருந்துளசி, கனக செண்பகப்பூ. அளவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு கைப்படி தனித்தனியாக, பூக்களாகட்டும் இலைகளாகட்டும். அப்போ வந்து பூக்கள்லாம் எவ்வளோ நாள் இது கலெக்ட் பண்ணணும்னு பார்த்துக்குங்க. ஏறக்குறைய 15 வகையான இந்த ஃப்ரெஷ் ஹெர்பல்ஸ் கூட நல்லா ஊறின வெந்தயம், கருஞ்சீரகம், பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து ஒரு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வெந்தயம் கருஞ்சீரகத்தை வந்து நல்லா வடிச்சுக்கலாம் தண்ணி போக. அந்த தண்ணியை வச்சுக்கலாம், லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் கருஞ்சீரகம் மட்டும் ஈஸியாக அரைச்சி எடுத்துரும், ஆனால் இந்த நெல்லிக்காய் போட்ட உடனேவே கிரைண்டர் ஸ்ட்ரக் ஆகும், மூலிகைகள் போட்டோடனே கிரைண்டர் ஸ்ட்ரக் ஆகும். இது அவ்வளோ ஈஸி இல்லை. கொஞ்சத்தை மிக்சியில், கொஞ்சத்தை கிரைண்டரில் அப்படின்னு மாறி மாறி எப்படியோ எல்லாத்தையும் ஒரு வழியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. வெட்டி வேர் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இதை ஹார்வெஸ்ட் பண்ணி நான் வச்சு காய வச்சு வச்சிருந்ததுனால இதை ஈஸியாக பொடி வேறாக தான் இந்த டைம் கிடச்சி, அதனால் மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப ஈஸியாக அரைச்சி எடுத்துட்டேன். இது சும்மா ஒரு 2 கைப்பொடி அளவு எடுத்து அதையும் நல்லா ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த மூலிகைகளோடு சேர்த்து இந்த வெட்டி வேரையும் நம்ம கலந்து தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும். வடை மாதிரி தாங்க, அச்சு அசல் நம்ம சாப்பிட்ற வடை இருக்குமில்ல அந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளை அப்படியே தட்டி எடுத்துகிட்டு இளம் வெயிலில் காய வைக்கணும். அப்படியே மொட்டை வெயிலில் போய் காய வைக்கவே கூடாது. இப்போ நல்ல சன்லைட்டாக தான் வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம் ஹீட்டாக இருந்ததுன்னா. இது வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, இப்போ இனிமேல் வந்து ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வைக்கலாம். பூஞ்சனை பிடிக்காமல் பார்த்துக்கணும், அதே சமயம் நல்லாவும் காயணும். இளம் வெயிலில் ஒரு 2-3 நாள் அப்படியே திருப்பி போட்டு வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 டே ஈவினிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருந்தது, அடுத்த ஒரு நாள் நல்லா திருப்பி. ஸோ 2 டேஸ் வந்து இளம் வெயில் இருந்தால் போதும். 3 டேஸுங்கிறதே கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் பூஞ்சனம் பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஈரப்பதம் ஜஸ்ட் எவாப்ரேட் அளவுக்கு நீங்கள் வந்து காய வச்சு எடுத்தீங்கன்னா போதும்.
இப்போ வடை காஞ்சிட்ருக்குதா, இதுக்கிடையில் நாட்டு மருந்து கடையில் வேம்பாளம் பட்டை 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 100 கிராம் வேம்பாளம் பட்டை, 100 கிராம் கார்போ அரிசி, 50 கிராம் ஜாதிப்பத்திரி, இந்த மூணுமே பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும், அடர்த்தி கொடுக்கும். ஹேர் ஆயிலில் நம்ம ரெடிமேடாக பாட்டில்லாம் போட்டு வைக்கிறது இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா. ஸோ இதையெல்லாம் நம்ம ஊற வைக்கவும் தேவையில்லை, நம்ம அரைக்கவும் தேவையில்லை, எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா வடை வந்து இந்த 2 நாளில் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. மூலிகை வடையோட அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 4 வடை சேர்த்துனா போதுங்க. அப்போ 5 லிட்டருங்கும்போது 20 வடை, 100 கிராம் வேம்பாளம் பட்டை, 100 கிராம் கார்போக அரிசி, 50 கிராம் ஜாதிப்பத்திரி, இதை மட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த 5 லிட்டருக்கு. இதுதான் அளவு. இதுக்கு மேலே போனாலும் வந்து நம்மளுக்கு அது சரி வராது. இப்போ 5 லிட்டர் ஃப்ரெஷ்ஷான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. அதை வந்து இதில் கலந்துக்கிறேன். நான் ஒரு ஆள் தான், வீடியோ கிரியேட்டர், கேமரா விமன், எடிட்டர். ஸோ வீடியோ முன்ன பின்னதாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஜிக்னா வேலைகள் செய்யக்கூட எனக்கெல்லாம் டைமே கிடையாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இந்த செட்டப்பை தூக்கி நம்ம ஸ்டவ்வில் வச்சு வந்து கொஞ்சம் ரொம்பலாம் சலபலன்னு எப்போவுமே எண்ணெய் கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வேம்பாளம்பட்டை, கார்போக அரிசி, இந்த ஜாதிப்பத்திரி இதெல்லாம் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த எண்ணெயில் நல்லா நுரக்கட்டி வரும். எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஸ்டவ் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். நல்லா கருகிற மாதிரியெல்லாம் வந்து எப்போவுமே எண்ணெயை கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது வந்து பக்கம் பக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கறனால சன்ரைஸ் காஃபி பவுடர் பாட்டிலுக்கு பார்த்திங்களா ஒரு சிக்கன நடவடிக்கை தான், அதை எப்போவுமே தூக்கி போடாமல் அதில் வச்சுருப்பேன். பக்கத்தில் தானே எப்படி தூக்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் எண்ணெயோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகி நல்லா தேன் மாதிரி அப்படியே இருக்கும். வாசம் சும்மா கம கம கமன்னு இருக்கும். அப்படியே ஸ்மெல்லு பார்க்குறக்கும் அப்படியே தேன் மாதிரி இருக்கும். தேவைப்பட்ட ஒரு வடையை கூட அப்படியே தூக்கி போட்டு அதில் ஊற வச்சு கொடுக்கலாம், அதுக்கு அவசியமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணது போக மீதியை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், சுத்தமான கண்டெய்னரில் நான் வந்து இதை ஊற்றி வச்சுருக்கேன் என்னோடய பர்சனல் யூஸுக்கு. அப்புறம் கேட்குறவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருப்பேன். அப்போ இந்த வடை வேஸ்ட்டாக அப்படின்னா இல்லை, நான் வந்து ஒவ்வொரு டைமும் தலை குளிக்கும் போதும் அப்படியே எடுத்து நல்லா தலையில் பூசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து ஹேர் வாஷ் எடுத்துக்குவேன். வீட்டில் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பண்ணி விடுவேன் பையனுக்கெல்லாம். இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்க கொஞ்சம் அக்கா ஹேர் ஆயில் வேணும்ட்டு, நான் 10 டேஸ்க்கு 1 டைம் தான் வந்து எண்ணெய் காய்ச்சிறேன், 1-5 லிட்டர் அந்த மாதிரி தான் காய்ச்சிறேன். இது போக பொடுதலையும் பிரம்ம வழுக்கையும் போட்டு மெயினாக டேண்ட்ரஃப் மட்டும் போகிறதுக்காக தனியாகவும் ஒரு ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டையும் கம்பைண்டாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. வீட்டு தோட்டம் வச்சுக்கிறது எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். சாப்பிட்றதுலேருந்து ஹேர் ஆயிலேருந்து நம்மளோட எல்லா தேவைகளையுமே நம்ம சந்திக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் அது நம்மளோட தேவைக்கு ஒரு 10-20 தொட்டியாவது வைங்க வைங்க அப்படின்னு செய்வீங்கன்னு நம்புகிறேன். டாட்டா, சி யூ, டேக் கேர், பை பை.